சவுதி அரேபியா நாட்டு சிறையில் இருக்கும் மீனவரை மீட்க வேண்டும் என மத்திய மாநில அரசுக்கு மனைவி மற்றும் குழந்தைகள் கோரிக்கை விடுத்துள்ளார்கள். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாட்டானை அருகே முள்ளிமுனை கிராமத்தைச் சேர்ந்த சமயகாந்த் மனைவி நந்தினி இவர் நேற்று ராமநாதபுரம் கலெக்டர் விஷ்ணு சந்திரனிடம் மனு அளிக்க குழந்தைகளுடன் வந்தார். அப்போது நந்தினி கூறும்போது, திருவாட்டானை அருகே முள்ளிமுனை கிராமத்தில் மூன்று குழந்தைகளுடன் வசித்து வருகின்றேன். எனது கணவர் சமயகாந்த் சவுதி அரேபியாவின் தம்மாம் ஜுபைல் பகுதியில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்தில் கடந்த 14 ஆண்டுகளுக்கு மேலாக ஒப்பந்த அடிப்படையில் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வந்தார். மாதந்தோறும் குடும்பத்துக்கு பணம் அனுப்பி விடுவார். அடிக்கடி போனிலும் பேசி வருவார். இந்த நிலையில் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் 9 தேதி கடைசியாக போனில் பேசினார். அடுத்து போன் செய்யவில்லை. குடும்பத்துக்கு பணமும் அனுப்பவில்லை. இதுகுறித்து எனது கணவருடன் வேலை பார்க்கும் தெரிந்த நபர்களிடம் போனில் விசாரித்த போது சிறையில் இருப்பதாக தெரிவித்தனர். மேலும் இதுகுறித்து வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலச்சங்கம் மூலமாக விசாரித்த போது போதைப் பொருள் கடத்தல் பிரிவின் கீழ் வழக்கில் சிறையில் இருப்பது தெரியவந்துள்ளது. மேலும் சிறையில் இருக்கும் எனது கணவர் சமயகாந்த் என்னிடம் போனில் பேசினார். அப்போது தான் தவறு செய்யவில்லை, எனவே தமிழ்நாடு அரசு மத்திய அரசு மூலம் மீட்க நடவடிக்கை மேற்கொள்ளும்படி கேட்டுக்கொண்டார். சிறையில் இருக்கும் எனது கணவரை தமிழ்நாடு அரசு மற்றும் மத்திய அரசு உதவியுடன் மீட்க ராமநாதபுரம் கலெக்டர் விஷ்ணு சந்திரன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார்.